இந்த வீடியோவில் 399 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸை வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து 399 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழ் நம்பர் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, மொத்தம் 22 சாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 22 சாப்டரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஆக்சுவலாக இப்படி நான் ஃப்ரீயாக நான் சொல்லித்தரக்கு ரீசன் வந்து, நான் இப்போ இவங்களை வந்து இவங்க பிஸ்னஸை வந்து நான் கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் பண்ணி நான் இது பண்ணலை. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இதுதான். இப்போ இவங்க வந்து 399 ரூபாய்க்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயத்த அப்படியே அவங்க சிலபஸாக போட்டோம்னு சொல்லியிருந்தா கூட நான் இதை வந்து நான் இந்த மாதிரி நான் மேக் பண்ண மாட்டேன். இதில் அவங்க போடுற 22 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் 399 ரூபா கொடுத்து பண்ணுற விஷயத்த வந்து நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணிடலாம். இந்த வீடியோ எண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் அந்த 22 சாப்டரை நான் என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதில் நான் கவர் பண்ணிடுறேன். இதில் வந்து அவங்க எப்படி அந்த கோர்ஸ் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் மூலமாக இந்த வீடியோ பாருங்கள், லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, வெப்சைட் மூலமாக மாதம் 30,000 சம்பாதிக்கிற எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ போட்டு எண்ட் ஆஃப் வீடியோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் அவள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெப்சைட் மூலமாக 30,000 சம்பாதிக்கலாம் எப்படின்னு வீடியோட டைட்டில் வச்சுட்டு நீங்கள் அதை 30,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட மெயின் எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவரோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து கோர்ஸ் செட் பண்ணுறது மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இது அவங்களோட மேபி ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸாக இருக்கலாம். அதை வந்து நம்ம கெடுக்கிற அதை வந்து நான் கெடுக்கணும் அப்படின்னா வந்து நான் போஸ்ட் பண்ணலை. அதனால் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஈஸியான சார், நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கோட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க யூசர்ஸ் கிட்ட வந்து வாங்குறாங்க, ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு அவங்க வெளியேருந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கூட இப்போது இந்த இதில் டோன்ட் ஜாயின் ஃபிளட்டர் வெபினாருக்கு வந்து எரஸ்மேக் லவர் அகாடமியில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா 999 ரூபா போட்டு 3 டேஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் அதை ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தா அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 86 லைக்கு 2 டிஸ்லைக் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லைக் அண்ட் டிஸ்லைக் கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்போ நம்ம போட்ட வீடியோ வந்து அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குங்கிறத வந்து என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதே ஒரு சேம் கேட்டகரியில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சிலவங்க வந்து சப்போஸ் வெப் டிசைன் கோர்ஸ் வந்து இதில் என்ரோல், இது வந்து இப்போ என்ன மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து இது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. பட் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஸ்கூல் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு புரிஞ்சிக்க அந்த பக்கம் இருக்காது, அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா, ஓகே அப்போ வந்து நம்ம வெப்சைட்டு நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக, 399 ரூபாங்கிற ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது, அவங்க ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அதான் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு வந்து அது ஒர்த்தாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேபி அது ஒர்த்தாக இருக்கலாம். பட் வந்து நம்ம ஈஸியான கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கொடுத்து கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஈஸியான கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துடணும். நான் அப்படி தான் நினைப்பேன். ஓகே லெட்ஸி, நம்ம பேசிகிட்டே இருக்கோம்டா, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் வந்து சாப்டர் 1 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வெப்சைட் டிசைனிங் இன்டர்ஷன் அவங்க எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பேசிக்காக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 22 சாப்டர் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வெப்சைட் டிசைனிங் இன்டர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெப்சைட் யாருக்கு தேவைப்படும்னா, இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேஜராக என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக கூட ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிவி ரிப்பேர் பண்ணுறது, வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து வெப்சைட்டுன்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது அவங்க பிஸ்னஸ் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ண மாதிரி நினைப்பாங்க. இப்போ சென்னை சில்க்ஸ்க்கு வெப்சைட் இருக்குது, ஆர்எம்கேவி வெப்சைட் இருக்குது, ஒவ்வொரு பிஸ்னஸும் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுன்னு இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அதை ஓகே இவங்க வந்து ஜென்யூனாக பண்ணுறாங்க, இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து இப்போ ஸ்டாண்டர்டாக பண்ணாதவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெப்சைட்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் வெப்சைட் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து வெப்சைட்டுங்கிறத ரொம்ப மேண்டட்ரி. அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வெப்சைட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ஓகே இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற ஒரு எண்ணம் வந்து அடுத்தவங்களுக்கு வரும். அந்த ஒரு ரீசன்க்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங் எல்லா கிளைண்ட்ஸும் வந்து பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைனராக இருக்கீங்க இல்லை ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது யாரை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு சைடில் வந்து மணி மேக் பண்ணுறதுக்கும் மணி மேக் பண்ணுறது இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து அவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மேட்ரிமோனி சர்வீஸ், ஜாப் போர்ட்டல் சர்வீஸ், அந்த மாதிரி சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் என்ன கேட்பாங்கன்னா வெப்சைட் கேட்பாங்க.
ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலவங்க ஏதாவது ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இ காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒருத்தவங்க பூ கடை வச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருந்தேன், இது வந்து பூலால் ஃப்ளவர்லாம் இது பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த இது வெப்சைட் எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலாக வெப்சைட் வந்து ரெண்டு இதில் பண்ணலாம், ரெண்டு இதில் நிறைய மெத்தடில் பண்ணலாம். இப்போ இவங்க வந்து சொல்லியிருக்க எப்படி சொல்லியிருக்காருன்னா வந்து வித்தவுட் கோடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா வெப்சைட் டிசைனிங் வந்து, சரி நான் ஃபோன் வந்துட்டு அப்படி மறந்துட்டேன். இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வித்தவுட் கோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ் வித்தவுட் கோடிங் அப்படின்னு. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா HTML CSS போட்டு நம்ம கோடிங் வழியாக நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறது வந்து கோடிங் மூலமாக தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கோட் கூட நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம HTML கோட் போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது இருக்கு பார்த்து, சாரி அது எங்கே இருக்கு போட்டேன்னு தெரியலையா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கோடிங் யூஸ் பண்ணி பண்ணோம், ஒரு வெப்சைட்டில் ஒரு பட்டனை கொண்டு வரதுக்கு ஒரு மெனுவை கொண்டு வரதுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி கோடிங் யூஸ் பண்ணி பண்ணோம். பட் இப்போ பண்ணுறது அவங்க என்ன, இப்போ நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வேர் ப்ளஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இப்போ அவங்களும் மேலே இந்த டபிள்யூன் போட்டுக்கு லோகோ என்ன லோகோன்னு பார்த்தீங்கன்னா வேர் ப்ளஸோட லோகோ தான். வேர் ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுனா நம்மளுக்கு என்ன பண்ண முடியலாம், எல்லாமே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப்ல பண்ணிடலாம். அது லேட்டர் தட் நான் ஃபர்தர் சாப்டர் நான் உங்களுக்கு அது லைவாக நான் எப்படின்னு நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சாப்டர் வந்து நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம வந்து வித்தவுட் கோடிங் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வேர் ப்ளஸ்ங்கிற ஒரு CMS டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா வந்து வெப்சைட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இன்ட்ரோடக்ஷன்னா ஐ திங்க் இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டாவதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு டு பை ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் லைவ் வீடியோன்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த எப்படி ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வாங்குறது எப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ லாஸ்ட்டாக நேற்று சாரி இன்னைக்கு மார்னிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படின்னு போட்டிருந்தேன் இதுதான் அந்த வீடியோ. டென்டல் கிளினிக் வந்து நம்ம எப்படி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து நம்ம ரெண்டு இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணி இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால இந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கும் டொமைனை எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேர் ப்ளஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்குற அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சாரி ஹோஸ்டிங் வாங்குற உடனாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேர் ப்ளஸ் வந்து நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அதை கூட நீங்கள் ஒன்ஸ் கூட அதை நான் இப்போ ப்ளே பண்ண கூட ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் டென்டல் கிளினிக் வச்சுருக்க ஒரு கிளைண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சது. அப்புறம் என்ன பண்ணிட்டோம் நம்ம இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு இப்போ மூணாவது ஸ்டெப்பில் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர் அபவுட் வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்டு. வேர்ட்ப்ரஸ் வெப்சைட்ல இருக்கிற பேசிக்கான ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம இதை பார்க்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு வெப்சைட் ஒரு கிளைண்டோட வெப்சைட் நான் என்ன பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த வெப்சைட் தான் வின்மோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு கிளைண்ட் என்ன பண்ணி கொடுத்துருந்தேன், வேர்ட்ப்ரஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ அவங்க நாலாவது சாப்டர் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா பேசிக் ஃபீச்சர் அபவுட் வேர்ட்ப்ரஸ் வெப்சைட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வெப்சைட் பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு திங்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதில் ஒரு வாட்ஸ்அப் ஐக்கானை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஹோம் அப்ளைன்ஸ் சென்டர் அப்படின்னு இதுவும் நான் கிளைண்ட் நான் பண்ணி கொடுத்தது தான். இப்போ இந்த மாதிரி ஒரு கால்னோ பட்டனாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய வந்து கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பிளக்கின் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தனித்தனி பிளக்கின்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வாட்ஸ்அப் இதை வந்து நான் இதில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ண அப்படின்னு எனக்கு என்ன வந்துடும்னா ஒரு பிளக்கின் வந்துடும். இதில் இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்க்கும் வந்து நம்ம தனித்தனியாக கோடிங் எழுத வேண்டியில்லை. ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பிளக்கின்ஸை. நான் இதில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துட்டு என்னோட நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஐக்கான் இல்லை கால்நோ ஐக்கான். இது வந்து ஆக்சுவலாக கால்நோ ஐக்கான். ஸோ கால்நோ ஐக்கான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிக்கலாம் கார்னோ பட்டன் அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளக்கின்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ பேமெண்ட் கேட்வே ரேசர் பேன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேசர் பே பேமெண்ட் கேட்வே வந்துடும்.
அப்புறம் எக்ஸல்ல நீங்க ஏதாவது டேட்டா எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எக்ஸல் நீங்க டைப் பண்ணி எக்ஸல் வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பிளக்கின்ஸ் மூலமா என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது ஆல்சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். அப்புறம் நீங்க தீம்ஸ் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய இது நம்ம அதிலே நம்ம தீம்ஸ் மாத்திக்கலாம். இது கூட நான் அஞ்சா சாப்டர் கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஹவு டு அப்லோட் தீம்ஸ் ஒரு வெப்சைட்னு போட்டிருக்காங்க. இதுல நம்ம தீம்ஸ் பத்தி பார்ப்போம். தீம் நீங்க பாக்குறீங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த அப்பியரன்ஸ்ல போய் தீம்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் தீம் இருக்கும், நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல நான் எந்த தீம் யூஸ் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா ஓஷோ டபிள்யூபின்னு ஒரு தீம் யூஸ் பண்ணி நான் கஸ்டமைஸ்டா இந்த டிசைனை நான் மேக் பண்ணியிருப்பேன். இதுல உங்களுக்கு எந்த தீம் இப்போ இதுல நீங்க ஆட் நியூ தீம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல நம்பர் ஆஃப் தீம் வரும், உங்களுக்கு எந்த தீம் நீங்க ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க டெமோ மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ மாதிரி செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுல எந்த தீம் உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சு பாக்குறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க தனியா ஒரு டொமைன் சர்வர் வாங்கணும். இப்ப நம்ம இதுல செஞ்சு பார்க்க முடியாது, இது வந்து ஆக்சுவலா ஒரு லைவ்ல இருக்க ஒரு கிளைண்டோட வெப்சைட், இதுல நம்ம செஞ்சு பார்த்தா கரெக்டா இருக்காது. இதுல ஜஸ்ட் நான் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணி ஒன் பை ஒன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து இது அப்புறம் வந்து ஹவு டு அப்லோட் பிளக்கின்ஸ். ஸோ அப்லோட் பிளக்கின்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது அப்லோட் பிளக்கினா நம்ம பண்ணிக்கலாம். அப்லோடா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிளக்கின் வந்து சில பிளக்கின் வந்து பெய்டு பிளக்கினா இருக்கும், சில தீம் வந்து பெய்டு தீம் இருக்கும். இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா வேர்ப்ரஸ் தீம் நம்மளுக்கு இதில் இருக்கும். இந்த மாதிரி தீம்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வேர்ப்ரஸ்க்குள்ளே இருக்கிற தீம் எல்லாமே இதெல்லாம் ஒரு ஃப்ரீ தீம். நம்ம சப்போஸ் வெளியே இருந்து ஒரு தீம் வாங்கணும் அப்படின்னா இந்த காசு கொடுத்து தீம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்புறம் இதில் அப்லோடு நம்ம தீம் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த டவுன்லோட் பண்ண ஃபைல போய் நம்ம இதில் என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணி நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்லோட் தீம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அப்லோட் பிளக்கின். ஸோ பிளக்கின் அதே கேட்டகரி தான். இப்போ இதில் பிளக்கின்ஸும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனியாக சேல் பண்ணியிருப்பாங்க வேர்ப்ரஸில். நம்மளுக்கு எந்த பிளக்கின் நம்மளுக்கு ஓகேவா இருக்கோ அந்த பிளக்கின் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளக்கின் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் பிளக்கின்ஸ் இருக்கும். ஊகாமர்ஸ் வந்து இமேஜை இது பண்ணுறது ஃப்ரீ தான் இருக்கும், அதே சமயத்தில் வந்து பெய்டி தான் இருக்கும். பெய்டி தான் நமக்கு அதில் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். அதை பண்ணுறது வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளக்கின் செக்ஷனில் போய் ஆட் நியூ பிளக்கின் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பிளக்கிங்க்கும். இப்போ நீங்கள் இ காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஊகாமர்ஸுங்கிற பிளக்கினாக போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராடக்ட்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு அதில் கிரியேட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளக்கின் ஆப்ஷனில் இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க ஹவு டு அப்லோட் பிளக்கின் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஹவு டு கிரியேட் ஏ போஸ்ட் ஃபார் வெப்சைட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாவது நியூஸ் வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இதில் ஒரு செக்ஷன் இருக்கும். இப்போது அது கூட நான் உங்களுக்கு சாம்பிள் என்ன வெப்சைட் காட்டுறேன் இல்லை இதே கூட நம்ம பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய. இப்போ நீங்கள் போஸ்ட்டில் எப்போ இப்போ ஆட் நியூ போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக போகல, பேசிக்காக தான் போயிருக்கோம். இப்போ வந்து பேசிக் மீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், லைவாக நான் செஞ்சு காட்டலை, ஓரளவு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இது கிளைண்ட் வெப்சைட்டுங்கிறனால நான் என்ன பண்ணல லைவ் வந்து பண்ணாமல் இருக்கேன். இப்போ வந்து போஸ்ட் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவர் சாஃப்ட்வேர் கோர்சஸ்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மாதிரி போட்டு என்ன பண்ணிக்கலாம் அவர் சாஃப்ட்வேர் கோர்சஸ்ன்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுக்கலாம், வி ஆர் ப்ரொவைடிங் நம்பர் ஆஃப் கோர்சஸ்ங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டாக எதில் உங்களுக்கு எப்போ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாலிமர் நியூஸே எடுத்துக்கோங்க. பாலிமர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்கிற நியூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்ட்டாக போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்க இதோட டைட்டில் இருக்கா, இந்த டைட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல போட்டுருவாங்க, போஸ்ட்டாக ஹெட்டிங் டைட்டிலாக போட்டுருவாங்க. போட்டுட்டு பப்ளிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும் ஒரு யூஆர்ல வந்துடும். இந்த இடத்துல அவர் சாஃப்ட்வேர் கோர்ஸ் மட்டும் இந்த இடத்துல என்ன ஆயிரும் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். இதுதான் என்ன பண்ணி இதுதான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரியேட் பண்ணுற மெத்தடு. ஓகே அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சராக அவார்டு எஸ்இஓ வித் ரேங்கிங் டிப்ஸ். இது வந்து பேசிக் ஃபீச்சர்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓக்குன்னு ஆல்ரெடி இதில் ஒரு பிளக்கின் இருக்கு, ரெண்டு பாப்புலரான பிளக்கின் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத்துன்னு ஒரு பிளக்கின் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எஸ்இஓன் டைப் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு பிளக்கின் வந்துடும். இதில் பெஸ்ட்டு நான் இதில் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் என்ன பிளக்கி சஜெஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரேங்க் மாத்த வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா
அதோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்துவோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு நல்ல தீம்கிற நல்ல பிளக்கிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்ஸ்டால் நம்ம கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து பண்ணி அதுவே என்ன பண்ணிடும், உங்களோட போஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அதுவே வந்து என்ன பண்ணிடும், ஈஸியாக கேப்சர் பண்ணிடும். அதில் வந்து இதுதான் வந்து பேசிக் ஃபீச்சராக இருக்குது. அப்புறம் ஹவு டு கிரியேட் ஏ மெனுஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்தம் 4 வச்சுருக்கேன், அபோட்டஸ் கான்டாக்டஸ் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த போஸ்ட்டை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு மெனு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த போஸ்ட் அவர் சாஃப்ட்வேர் கோர்சஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இது பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு கேட்டகரி ஆட் பண்ண போறேன், நியூஸ்னு போட என்ன பண்ண போறேன், ஒரு கேட்டகரி ஆட் பண்ண போறேன், அப்படின்னா பிளாக் கூட போடலாம் அப்படின்னு பிளாக்னு கேட்டகரி இதுல இருக்கு. ஓகே, இப்ப நான் மெனு கிரியேட் பண்ண என்ன பண்ண போறேன்னா, அப்பியரன்ஸ்ல போய் என்ன பண்ணிக்கோங்க, மெனுஸ் போய் போய்க்கோங்க. மெனுஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்க பேஜஸ் போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இது வந்து கேட்டகரிஸ் நம்ம ஆடி கிரியேட் பண்ண கேட்டகரிஸ். கேட்டகரிஸ் கிரியேட் பண்ற இதுல போனோம் பாத்தீங்கன்னா, போஸ்ட்ல போய் கேட்டகரிஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், பிளாக்ங்கிறது வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பிளாக்ங்கிற செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஆட் டு மெனு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பிளாக்ங்கிற இங்கே வந்துட்டு இப்போ நான் சேவ் மெனு கொடுக்குறேன். சேவ் மெனு கொடுத்துட்டு நான் இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, பிளாக் வந்து இப்போ இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த பிளாக் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், அவர் சாஃப்ட்வேர் கோர்சஸ் மொத்தம் 3 பிளாக் இதில் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு கலவரம் மொத்தம் 3 இருக்குது. நம்ம இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் எத்தனை இருக்குது, நம்மளும் ஒரு 3 போஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ 3 வந்து இதில் ஆயிடுச்சு. இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை இப்போ ஒன் செகண்ட், இந்த பிளாக் வந்து லாஸ்ட்டாக இருக்குது, இதை வந்து நீங்கள் செகண்டில் கொண்டு வரணும் இல்லை தேர்டில் கொண்டு வரணும் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து அப்படியே நீங்கள் ட்ராப் இப்போ அப்போட்டஸ்க்கு மாதிரி கொண்டு வரணும் நினச்சிங்கன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, மேலே கொண்டு வந்துருங்க. மேலே கொண்டு வந்துட்டு இப்போ ரீலோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், அப்போட்டஸ்க்கு மாதிரி இந்த பிளாக்ங்கிற வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெனு கிரியேட் பண்ணுறதுல ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஆட் இமெயில் சப்ஸ்கிரைபர் வெப்சைட்டை. ஸோ இமெயில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் நிறைய பிளக்கின்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளக்கின்ஸில் போய் ஆட் நியூ பிளக்கின் கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ பிளக்கினில் போய் உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவைக்கோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் இருந்தாலும் வந்து அவர் சொல்லியிருக்கக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளக்கின் இன்ஸ்டாலும் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வந்துடும், அது வந்துடும். அதுக்கப்புறம் ஹவு டு ஆட் இமெயில் சப்ஸ்கிரைப் ஃபார் வெப்சைட். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். ஹவு டு கிரியேட் லோகோ ஃபார் வெப்சைட்னு கேட்டிருக்காங்க. லோகோ ஃபார் வெப்சைட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் லோகோ ஃபார் வெப்சைட்னா, இப்போ நம்ம லோகோலாம் கிரியேட் பண்ணுற எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லோகோ இப்போ பிக்சல் சைஸ் வந்து எப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கோன்னா 512 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேயே உங்களுக்கு canva.com போய் அவஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் லோகோன்னு வரும், இந்த லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கீழே நம்பர் ஆஃப் லோகோஸ் வந்து ஃப்ரீ லோகோஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ப்ரோவும் இருக்கும் ஃப்ரீயும் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயே என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பிளக்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து இந்த இதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட நேமே வச்சுக்கலாம். இப்போ உங்களோட நேம் வந்து இப்போ வெற்றி அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், வெற்றி வச்சுக்கலாம். ஃபான் சைஸ் நீங்கள் மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல மாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஃபான்ட் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரியான இதை வந்து போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி இது வந்துடும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக பேக்ரவுண்ட் கலர் மாற்றினா பேக்ரவுண்ட் கலர், இப்போ இதுலேருந்து பிளாக் கலர்ந்து இந்த கலர் மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ இதில் உள்ள கலர் மாற்றினா என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு திங்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் லோகோஸ் இருக்கும், உங்களுக்கு எது ஓகேவா இருக்கும் அதை என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் ஆன தீமோ டவுன்லோட் ஆனது வந்து நம்ம எத்தி நம்ம இதில் செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸில் கஸ்டமைஸ் போய்க்கோங்க. கஸ்டமைஸ் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ டவுன்லோட் ஆயிரும். ஸோ அப்படி 1 ப்ரீமியம் இதில் இருக்குன்னு போட்டுக்காங்க. ஸோ சில இதெல்லாம் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாகவே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமைஸ் போயிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் சைட் ஐடென்டிட்டினா வந்து இந்த இடத்துல வின்மோ டெக்னாலஜி இதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைட் ஐடென்டிட்டி. லோகோ செக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்க்குள்ள போனீங்க அப்படின்னா லோகோன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் லோகோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆயிரும்னா, இந்த ஃபைல் டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போய் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோகோவில் வந்து என்ன ஆயிரும், செட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து லோகோ இது பண்ணுறது.
ஓகே, இது வந்து லோகோ நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை சைஸை குறைக்கணும், இதுனா என்ன பண்ணிக்கலாம், அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஹவு டு கிரியேட் லோகோ ஃபார் வெப்சைட்டு, ஹவு டு அப்லோட் இமேஜ் அண்ட் ஆடியோ வீடியோன்னு போட்டிருக்காங்க. இமேஜ் ஆடியோ வீடியோ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட்டில் போய்க்கோங்க, போஸ்ட்டில் போய் நீங்கள் ஏதாவது இமேஜ் ஆட் பண்ண வச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் அப்படின்றது ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ்னு போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மீடியா லைப்ரரியில் போய் இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்கனா என்ன பண்ணிக்கலாம், இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதை சென்டரில் கொண்டு வரணும்னா என்ன பண்ணிக்கலாம், சென்டரில் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சாப்டர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வீடியோ ஆட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு யூடியூப்பே நீங்கள் தனியாக போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லை வந்து வீடியோ செக்ஷன் நீங்கள் தனியாக போடணுன்னா போட்டுக்கலாம், அவங்களோட இஷ்டம் தான். இப்போ யூடியூப் வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஏதாவது ஒரு வீடியோ நான் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இப்போ நான் இதில் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒன் செகண்ட் சார்ஜ் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். சப்போஸ் நீங்கள் லோக்கல் ஃபைல் எடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் ஃபைல் எடுக்கணும்னா வீடியோங்கிற செக்ஷன் கொடுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் இதாகிடும். நீங்கள் இதை வந்து செக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இந்த பிளாக்ங்கிற செக்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாயிரும், சாஃப்ட்வேர் கோர்ஸை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஏறும். இது வந்து வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு உள்ளது ஸ்டெப்ஸு. அப்புறம் ஆடியோ அதேமாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஆடியோ கிளிக் பண்ணி ஆடியோ வந்துடும். அப்புறம் ஹவு டு ஆட் சோஷியல் ஷேர் பட்டன் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கும் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ளக்கின்ஸில் போய் ஆட் நியூ ப்ளக்கின் கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ ப்ளக்கினில் போய் நீங்கள் சோஷியல் ஷேர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ளது எல்லாமே வந்துடும். நம்பர் ஆஃப் இது நம்மளுக்கு வந்துடும் அந்த இடத்துல. இதில் எந்த ப்ளக் இந்த ப்ளக்கின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அதை செக் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெமோ மாதிரி பார்த்துக்கலாம், ப்ரீவியூ அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு இது எல்லாமே. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து ஹவு டு ஐடியா காண்டாக்ட் ஃபார்ம்னு வெப்சைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காண்டாக்ட் ஃபார்ம் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூபி ஃபார்ம்னு ஒரு பெக்கின்னு இருக்கு, அது அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு தெரில, அதுதான் பார்த்துருவோம். டபிள்யூபி ஃபார்ம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, டபிள்யூ ஃபார்ம் வந்து இன்ஸ்டால் பண்ணலை, அதுக்குள்ள வேறு ஸோ அதுக்குள்ள வந்து வேறு ஒரு இதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளூவன் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து ப்ளக்கின்ஸ் போய் நீங்கள் ஃப்ளூவன் ஃபார்ம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகிடும். ஸோ இதான கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ ஃபார்ம் ஒன்று கொடுக்கணும். ஸோ ஆட் நியூ ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்ன வரும், நியூ பிளாங்க் ஃபார்ம் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ இந்த நேம் ஃபீல்டெலாம் என்ன பண்ணிக்கோங்க, நேம் ஃபீல்டை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த இதில் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைமு, அப்புறம் இன்புட் ஃபீல்டு வந்து இமெயிலா, ஓகே இமெயிலு, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இமெயில், அப்புறம் இந்த இடத்துல வந்து அட்ரஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை வந்து நான் இதில் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா வந்து, இப்போ நான் சப்மிட் ஃபார்ம், இப்போ நான் சேவ் ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துருந்த ஃபார்மோட ஐடியா நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கால் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபார்மை வந்து நான் அந்த ஐடியை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ ஐடி காப்பி பண்ணதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் கோடுன்னு கொடுத்துக்கோங்க. ஷார்ட் கோடில் என்ன பண்ண போகிறோம்னா, அது இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ண எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வந்துடும், ஃபார்ம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும், சப்மிட் ஃபார்ம் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பேஜில் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணணும். போஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் கொடுத்த ஷார்ட் ப்ளாக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தனி பேஜாக கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான் இது காண்டாக்ட் ஃபார்ம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்புறம் ஹவு டு கிரியேட் ஏ ப்ரொஃபஷனல் வெப்மெயில். ப்ரொஃபஷனல் வெப்மெயிலில் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹோஸ்டிங்கர்லேயே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து, நான் கூட உங்களுக்கு ஒரு டெமோவில் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம யாருக்கு இதில் போவோம்,
ஓகே, இமெயில் செக்ஷன்ல போய்க்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இமெயில் செக்ஷன்ல போனீங்க அப்படின்னா வந்து இமெயில் செக்ஷன்ல போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட்டப் கொடுத்துட்டு இதான் அவங்களோட இது. இப்போ இதான் அவரோட டொமைன் டொமைன் நேம், நீங்கள் வாங்கிக்கிற டொமைன் நேம் ஆட்டோமேட்டிக்காக அது ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதோட நேம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால் இதை செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு அந்த இமெயில் ஐடி, நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் வந்து வெற்றி அப்படின்னா வெற்றி அட் உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்து கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்கில் என்ன பண்ணிடுவோம், ஒரு லாகின் யூஆர்எல் கொடுத்துருவோம், மெயில் டாட் ஹோஸ்டிங்கர் அப்படின்ட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துருங்க அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், அது வந்து லாகின் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் வந்து மெயில் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள மெத்தடு. அப்புறம் ஹவு டு ஆட் சைட் மேப் சர்ச் கன்சோல் கூகுள். ஆக்சுவலாக இந்த சைட் மேப்பு சர்ச் கன்சோல் கூகுள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் நமக்கு தேவையில்லை. அது வந்து எவ்வளோ எத்தனை பேர் பார்த்துக்காங்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்ம வேர்ட்பிரஸ் மூலமே பார்த்துக்கலாம். இந்த சைட் மேப் ஆட் பண்ணுறது, சர்ச் கன்சோல் ஆட் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்ச் கன்சோல் பண்ணுறது வந்து டொமைனை வெரிஃபை பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு வந்து ஹவு டு ஆட் சைட் மேப் சர்ச் கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி போடலைன்னா கூட நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், சர்ச் கன்சோல் வந்துடும். அது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. நீங்கள் சர்ச் கன்சோல் வெப்சைட் ஓப்பன் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் நேமில் போய் உங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்னாயிரும். நீங்கள் ஜஸ்ட் அந்த டிஎன்எஸ் ஸ்டெப்பை நீங்கள் ஒரு நேம் மட்டும் மாற்றி விடுற மாதிரி இருக்கும், அது மாற்றி விட்டுறீங்க ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். சைட் மேப்பில் உங்களுக்கு இந்த எஸ்யூ பிளக்கிங் போடும்போது சைட் மேப்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். அப்புறம் ஹவு டு கிரியேட் ஏ ப்ரைவசி பாலிசின்னா, ப்ரைவசி பாலிசி ஜென்ரேட்டர் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஜென்ரேட்டர் ஃபார் வெப்சைட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் இது ஆட்டோமேட்டிக் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை எது கிரியேட் பண்ணுறீங்கன்னு, இதில் போய் உங்களோட வெப்சைட்டோட நேம் எல்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த டெக்ஸ்ட்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் நியூ போஸ்ட்டில் போய் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரைவசி பாலிசி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இதை வந்து நம்ம கிரியேட் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெனுவில் கொடுத்துக்கலாம், கீழே ஃபூட்டர் மெனுவில் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து நம்ம அப்ளைஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகும். அப்புறம் ஹவு டு கிரியேட் ஏ ஸ்டைலிஷ் வெப்சைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டைலிஷ் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எலமெண்டர்னு ஒரு பிளக்கின் இருக்கு, இதில் வந்து நான் எலமெண்டர் போட்டிருப்பேன். அது எப்படி நான் ஸ்டைலிஷ் வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேங்கிற நான் உங்களுக்கு இதை சொல்லி தரேன். அதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பிளக்கின் தேவைப்படும். அந்த ரெண்டு பிளக்கையும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எலமெண்டர்னு ஒரு பிளக்கின் உண்டு, அப்புறம் எலமெண்டர் எசென்ஷியல் ஒரு எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஃபார் எலமெண்டர்னு ஒரு பிளக்கின் உண்டு. அந்த ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹோம் பேஜில் என்ன பண்ணிக்கிறேன், ஹிடி வித் எலமெண்ட்டு கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த மாதிரி வீடியோ போடுற ஐடியா கிடையாது, ஜஸ்ட் உங்கள் கோர்ஸ் பார்த்ததுனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு புரியலை எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிதாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைவ் உங்களுக்கு லைவாக ஒரு வெப்சைட்ல நான் ஃபுல்லாக பண்ணி பார்த்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக பண்ணி பார்த்து மீன்ஸ் நான் வந்து அப் இதில் வந்து நான் எதுவுமே பண்ணி காட்டலாம் உங்களுக்கு, இது லைவ்ல இருக்க வெப்சைட்டுக்குனால அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக நான் பண்ணி காமிச்சிருந்தேன். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஒரு அட்ராக்டிவாக பண்ணியிருப்பேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் பண்ணணும் நினச்சிங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரெஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இல்லை இந்த எலமெண்ட்ருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டெவலப்னு வச்சிருப்பாங்க. இதில் வந்து ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஃப்ரீ இது எல்லாமே ஸ்டார்டரில் வந்துடும். இதில் நீங்கள் பிளாக்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்க எல்லாமே வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டைலிஷ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது. அதனால் வந்து எலமெண்ட் எசென்ஷியல் எலமெண்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹவு டு ஆட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். செக்யூரிட்டி ஃபீச்சர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எதுவுமே நம்ம பண்ண வேண்டியில்லை. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் சைட்லேருந்து நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹவு டு ஆட் ஏ செக்யூரிட்டி ஃபீச்சர் அது முடிஞ்சு. ஹவு டு ஏர்ன் மணி இன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஹோஸ்டிங்கில்லே நீங்கள் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ரெஃபரல் யூஆர் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ப்ரா இப்போ அமேசான்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா
சாரி அமேசான் அப்ளைட் மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம ஒரு லிங்க் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்து அதில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கமிஷன் மாதிரி அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளைட் மார்க்கெட்டிங்கில் வரும். இப்போ நீங்கள் ஹோஸ்டிங்கில் லாகின் பண்ணுறீங்க, அவங்களும் அப்ளைட் மார்க்கெட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளைட் மார்க்கெட்டிங்கில் வரும். ஐ ஹோப் உங்களுக்கு அதை அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஆட்ஸன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பிளாக்கு வந்து நிறைய பேர் வர்றாங்க, ஒரு நாளைக்கு 1000-2000 பேர் வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸில் போய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் சைட்டில் ஓரளவுக்கு நல்லா டிராஃபிக் வருது அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க, அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கூகுள் ஆட்ஸன்ஸ்லேயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஆட் இருக்கும், ஒன்று வந்து ஆட்டோமேட்டட் இருக்கும், இன்னொன்று மேனுவல் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க கோடு மாதிரி தருவோம், அந்த கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்செட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு ஒரு பிளக்கின் உண்டு, அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஹெட்டர் இருக்கிற செக்ஷனில் போய் நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து இதாயிரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அந்த ஆட்ஸை பேஸ் பண்ணல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை எப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராப்பராக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு, இதில் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர்லாம் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்புறம் வந்து ஃபைனல் வீடியோ அபவுட் ஃபுல் கோர்ஸ். ஸோ ஃபைனல் வீடியோ அபவுட் ஃபுல் கோர்ஸ் அவங்க எந்த மாதிரி போட்டுருக்காங்கன்னு தெரியல. ஐ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் இதில் கவர் பண்ணிட்டே நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ரொம்ப டெப்த்தாக போகல, பட் ஓரளவு கான்செப்ட் அவங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இதே தான் அவங்க கோர்ஸ் தான் பண்ணுறாங்கன்னா சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்து உங்களுக்கு ரொம்ப டைம் ரொம்ப இது பண்ணுவாங்க, பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிச்சிட்டோம், ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் பட் உங்களுக்கு இது என்ன கொஞ்சம் புரியாமல் இருக்கு, அந்த டீட்டெயிலாக எனக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி எனக்கு இந்த 22 சாப்டர் எனக்கு கவர் பண்ணுங்க அப்படின்னா கூட ஐ ஆம் ரெடி டு டூ தட். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க, என்ன நான் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கமெண்ட் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக நான் ஃபஸ்ட் சாப்டர்ல இருந்து நல்லா டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மெதுவாக நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.